சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் போன வருஷம் ரிலீஸ் ஆன அர்ச்சனா தேர்ட்டி ஒன் நாட் அவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் முப்பது வரன் பார்த்து எதுவுமே செட் ஆகாத நம்ம ஹீரோயினுக்கு முப்பத்தி ஓராவது வரனா கல்யாணம் செட் ஆகுது ஆனால் கல்யாணத்துக்கு மொதல் நாள் ராத்திரி அதுவும் நின்று போயிடுது அது எப்படி நின்றுச்சு கடைசியில் ஹீரோயின் எதிர்பாராமல் எடுத்த அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிறது தான் அந்த படம் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்கு உள்ள போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு கல்யாண புரோக்கரை காமிக்கிறாங்க இவர் ஒரு மாப்பிள்ளை வீட்டில் விதவிதமான பொண்ணுங்க ஃபோட்டோவை காமிச்சிட்ருக்காரு இதில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவும் இருக்குது ஹீரோயினோட பேர் அர்ச்சனா இவங்க தான் அந்த அர்ச்சனா இவங்களுக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது இவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க இவங்களுக்கு கிரிக்கெட்னால் ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசில் நிறைய மெடல் எல்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த கனவு எல்லாம் சின்ன வயசோட போச்சு இப்போ அந்த ப்ரோக்கர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு மாப்பிள்ள வீட்டுக்கு உன் ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சு ஆனால் கடைசி நிமிஷத்தில் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருக்கிறது ஞாபகம் வந்துச்சான் அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்கன்றாரு ஹீரோயினும் பரவாயில்லன்னு சகஜமாக எடுத்துக்கிறாங்க இப்போ நேராக உள்ளே வந்து ஒரு சார்ட்ல சில விஷயங்களை மார்க் பண்ணுறாங்க முப்பது அவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆப்போசிட்டில் ரெண்டு சின்ன பசங்க வராங்க அக்கா கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் நீங்கள் கொஞ்சம் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயின் போன முறை இப்படி சொல்லி தான் என்ன ஏமாற்றி பணம் வாங்கி டோர்னமெண்ட்டே நடத்தாமல் நல்லா ஏமாத்திட்டீங்க பணமெல்லாம் தர முடியாது போங்கடான்னு சொல்லிடுறாங்க இப்போ ஸ்கூலுக்கும் வராங்க ஸ்கூலில் ஹீரோயின் கிளாஸ்ல ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தாய் மாமா இருப்பார் இவரோட பேர் வினித் இப்போ அந்த பொண்ணை வெளியே போக சொல்லிவிட்டு தாய் மாமா ஸ்டாஃப் ரூமுக்கு வராரு அங்கே இருக்க டீச்சர்கிட்ட மேடம் நேற்றுக்கு நீங்கள் எங்கள் அக்கா பொண்ணை திட்டிட்டீங்களாமே அதனால் அவள் கோவத்தில் பீரோ சாவி எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேன்றா உங்களை தான் திரும்ப தருவேன்னு சொல்கிறா நான் உங்களை திட்டுற மாதிரி நடிக்கிறேன் கோச்சிக்காதீங்க மேடம்னு சொல்கிறாரு இந்த டீச்சரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராரு அந்த டீச்சரை பயங்கரமாக திட்டேன் இனிமேல் உன் வழிக்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பொண்ணு எனக்கு சத்தமே கேட்கல நான் நம்ப மாட்டேன் சாவியெல்லாம் தர முடியாதுன்னு போயிடுறாங்க இப்போ கிளாஸ் ரூமுக்கு வராங்க இவரும் பின்னாடியே வராரு அந்த கிளாஸோட டீச்சர் நம்ம ஹீரோயினாக தான் இருப்பாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க வினித்து எதுவும் பேசாமல் வெளியே வந்துடுறாரு ஆனால் ஹீரோயினே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு இப்போ சாவியை கூடுன்னு சத்தம் போடுறாரு இந்த பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க அங்கிருந்து அவர் எஸ்கே போயிடுறாரு இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு ஒரு சார் ஒருத்தர் கோபமாக வராரு ஸ்கூல் நடத்துகிறதுக்கு பணம் பத்து இல்லையா அதனால நிறைய டீச்சர்களை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களாம் குறிப்பாக புதுசாக வந்தவங்களாம் தூக்க போகிறாங்களாம் லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு இதை கேட்டால் நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இவங்களுமே இந்த ஸ்கூலில் புதுசாக தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க இப்போ ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு ஹீரோயின் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க சொந்தக்கார பூமர் ஆன்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க என்ன அர்ச்சனா வயசு இருபத்தஞ்சிக்கு மேலே ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்புறம் மாப்பிளை கிடைக்காது பாருன்னு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுறாங்க இதை கேட்ட ஹீரோயினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வீட்டில் இருக்காங்க ஆண்டின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ அந்த கல்யாண ப்ரோக்கர் வந்து மீட் பண்ணுறாரு சரி ஒரு வரன் கடைசியாக பார்த்து கொடுத்தேன்ல புரோக்கர் கமிஷன் ஐநூறுரூபான்னு சொல்கிறாரு ஹீரோயினும் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கே வரலையே நீங்களாம் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் முறப்போன்னு இருந்ததால் வேணான்னு சொல்லிட்டாரு நீங்கள் அதுக்கே புரோக்கர் சார்ஜான்னு கேட்குறாங்க இவர் ஆமாம் எப்படினாலும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தம்ல கமிஷன் கமிஷன் தான் சொல்கிறாரு இது வேற வெட்டி செலவாக இருக்குதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க இப்போ மறுநாள் அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய பஸ்ஸும் வந்துடுது இப்போ பஸ் ஸ்டாப்பில் ஹீரோயினோட தம்பி நிற்கிறான் இவன் காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கூடவே சில ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்க இதில் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான் இவன் இந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் ஆனால் அந்த பொண்ணு இவனை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்க இப்போ ஹீரோயின் பஸ்ஸு பின்னாடியே ஓடி வராங்க ஆனால் பஸ்ஸு போயிடுது இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு மீசக்கார பெரியவர் இருக்கார் இவர் தூங்கி எந்திரிக்கிறாரு நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் தாண்டிடுச்சு பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு இப்போ நிறுத்தி இவர் இறக்கி விடுறாங்க இதை பார்த்த ஹீரோயினும் பஸ்ஸு நிற்கிதுன்னு பிடிக்கலான்னு ஓடி வராங்க ஆனாலும் அதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுது இந்த கதையிலேயே இந்த மீசக்கார பெரியவர் முக்கியமான ஒரு ஆள் இவர் யாருன்றது நமக்கு பின்னாடி தெரியும் இப்போ மறுநாள் ஸ்கூலில் ஒரு லேடி ஸ்டாஃப் ஹீரோயின் கிட்டே வராங்க வேலையை விட்டு தூக்க போகிறவங்க லிஸ்ட்டாக நான் பிரின்ஸிபல் ரூமில் கவனித்தேன் அதில் வாம் பேரும் இருக்குது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிற பிரச்சனையில் இது வேறையான்னு நினைக்கிறாங்க இப்போ கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க இதில் கடுப்பான ஹீரோயின் டேபிளை ஓங்கி அடிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் பயந்து போயிடுறாங்க ஏன்னா ஹீரோயின் வழக்கமாக பிள்ளைங்க கிட்டே கோவப்பட மாட்டாங்க அதனால தான் பிள்ளைங்க எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ ப்ரின்ஸ்பல் ஹீரோயினை வர சொல்லியிருக்காரு நம்ம ஸ்கூலோட நிலைமை என்னென்னு உனக்கே தெரியும் அர்ச்சனா நீ நல்ல டீச்சர் தான் ஆனாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் தப்பாக நினச்சிக்காதேன்னு சொல்கிறாரு ஹீரோயினால் என்ன பேச முடியும் பரவாயில்ல சார்ன்னு சொல்லிடுறாங்க இப்போ இதே சோகத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு சில கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஹீரோயினை எங்கேயோ வெளியே இடத்துல பார்த்துட்டு பிடிச்சி போய் பொண்ணு கேட்க தான் வந்திருக்காங்க மாப்பிள்ளையோட அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ மாப்பிள்ளையோட அண்ணன் என் தம்பி வெளிநாட்டில் இருக்கான் இப்போதைக்கு உடனே வர முடியாது நேராக கல்யாணத்துக்கு தான் வருவான் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயின் அவங்க அப்பா சடனாக கேட்கவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க இப்போ நைட்டு ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்க்க நல்ல குடும்பமாக இருக்குது அந்த சம்மந்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிரலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் நம்பரை வேறு அந்த மாப்பிள்ள கேட்டிருப்பார் போல் இவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ வெளிநாட்டிலருந்து அந்த மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணுறாரு இவர் பேர் பிரசாத் இவர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் கிட்டே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு ஹீரோயினுக்குமே அவர் பேச்சும் அப்ரோச்சும் பிடிச்சி போயிடுது கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுறாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ நேராக உள்ளே வராங்க இவங்க ஒரு சாட்டு ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லையா அதில் முப்பத்தி ஒன்று மேட்ச் வின் அப்படின்னு எழுதுகிறாங்க அதாவது இதுக்கு முன்னே முப்பது மாப்பிள்ளை பார்த்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு முப்பத்தி ஒன்றாவதாக இது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு இவங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பாஷையில் குறித்து வைக்கிறாங்க இந்த இடத்துல நமக்கு டைட்டில் கார்டை போடுறாங்க இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா வழக்கமாக இவங்க மாப்பிள்ளை தேடுற புரோக்கருக்கு கால் பண்ணுறாரு வீடு தேடி ஒரு சம்பந்தம் வந்துச்சு எல்லாமே பொருத்தமாக இருக்குது நாங்கள் ஓகே பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு இந்த புரோக்கர் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு கொஞ்சம் பொருத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய இடமா பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஹீரோயின் அவங்க அப்பா அந்த அளவுக்குலாம் நமக்கு வேணாம்ப்பான்னு சொல்கிறாரு காலை கட் பண்ணிடுறாரு இப்போ மறுநாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வாங்கலான்னு கிளம்புறாங்க அப்போ பஸ் ஸ்டாப்பில் கவனிக்கிறாங்க ஹீரோயினோட தம்பி மற்ற பொண்ணுங்கக்கிட்ட அரட்டை இருக்கான் அப்போ இவன் ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணையே சைட் அடிச்சுட்டு இருக்கான் இதை ஹீரோயினும் கவனிக்கிறாங்க இருந்தாலும் தம்பியை கண்டுக்காத மாதிரி இருக்காங்க இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடு ஷாப்பிங் எல்லாமே தடபுடலாக நடக்குது இவங்க இருந்து எல்லா செலவுமே ஹீரோயின் தன்னோட சேவிங்ஸ்லேருந்து தான் பண்ணுறாங்க மாப்பிள்ளை நேராக கல்யாணத்துக்கு தான் வருவார்னு சொன்னதால் ஹீரோயின் இங்கேருந்து அவர் கூட வீடியோ கால்லேயே பேசிகிட்டு இருக்காங்க அவரை ரொம்பவே பிடிச்சி போகுது இப்போ கல்யாணத்துக்கு மொதல் நாள் ராத்திரியும் வருது சொந்தக்காரங்க எல்லாருமே ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க அப்போ அந்த மீசக்கார தாத்தா முன்னாடி காமிச்சாங்க இல்லையா அவரு இங்கே வர்றாரு பீடி பற்ற வச்சுட்டு இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கிறாரு இங்கே ஹீரோயின் தன்னோட தம்பியை கூப்பிடுறாங்க காசை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாத கணக்க வழக்கு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையை செலவு பண்ணுடான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தம்பி ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணும் அவங்க அம்மாவும் வராங்க தம்பியும் ஓடி போய் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறான் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட எல்லாரும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு கேள்வி இருக்காங்க அவங்களும் சீக்கிரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்கும்போது ஹீரோயின் தம்பிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் அந்த மீசக்காரர் யார்கிட்டையுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு இப்போ உள்ள ஹீரோயின் தன்னோட ரூமில் இருக்காங்க அப்போ அங்கே வந்திருந்த ஒரு குட்டி பையன் பாட்டு ஒன்று பிளே பண்ணுறான் ஹீரோயினுமே நல்ல மூடில் இருக்காங்க இப்போ அந்த பையன் கூட சேர்ந்து இவங்களும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்போ தம்பி உள்ளே வரான் ஒரு மீசக்காரர் ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு அவர் நம்ம சொந்தக்காரராக என்ன இதுக்கு முன்னாடி நான் அவர் எங்கேயும் பார்த்ததே இல்லை எது கேட்டாலும் பதிலே பேச மாட்டுறாரு நீ வந்து கொஞ்சம் கேளுன்னு சொல்கிறான் ஹீரோயினும் அவர்கிட்ட வந்து ஐயா யார் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லை எங்களுக்கு ஏதாவது தூரத்து சொந்தமாக நீங்கன்னு கேட்குறாங்க இவர் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு சரி யாராக இருந்தால் என்ன வந்தவங்கள உபசரிக்கலான்னு போய் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயின் கட்டிக்க போகிற மாப்பிள்ளையோட அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களாம்மா அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இவரும் என்னை மன்னிச்சிருமா என் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்து வந்தான் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் போல் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டாமான்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயின் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது எவ்வளோ கனவுகளோடு இருந்தோம் எல்லாமே இப்படி சுக்குநூறாக ஆகிடுச்சேன்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படி உடஞ்சி போயிடுறாங்க இந்த இடத்துல படத்தோட இன்ட்ரவல் இதுக்கப்புறமா இந்த விஷயத்த கிட்ட சொல்லாமல் வேணாமான்னு யோசனையில இருக்காங்க பயங்கரமாக அழுகை வேற வருது இதனால் கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க அங்கே ஹீரோயின் கூட அந்த மீசக்கார பெரியவரும் இருக்கார் ஹீரோயின் அவர்கிட்ட இப்படி கல்யாணம் நின்று போச்சே இதை சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிக்கிறாங்க இப்போ அது என்னென்ன நமக்கு விஷயம்லாம் காமிக்கிறாங்க முதல்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி கதறி அலறாங்க இந்த அதிர்ச்சியான சம்பவம் கேட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துருது இதை யோசித்து பார்த்த ஹீரோயின் இல்லை இல்லை வேணாம் இதை சொன்னால் அப்பா உயிருக்கு ஆபத்தாயிரும் அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிக்கிறாங்க பேசாமல் இதுக்கப்புறம் உயிர் வாழவே கூடாதுன்னு ஹீரோயின் ஓடி வந்து அங்கே இருக்க கிணத்துல குதிக்கிறாங்க இப்போ மறுநாள் காலையில் பேப்பரில் இளம்பெண் தற்கொலை நியூஸ் வந்திருக்கு இதை பார்த்து அந்த மீசக்காரரு அதிகபட்சம் இவ்வளோதான் செய்தி வரும் இதெல்லாம் உனக்கு தேவையா வேற ஏதாவது யோசின்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அது என்னன்னு நமக்கு காமிக்கிறாங்க நாம் சாகுற ஆப்ஷன் எல்லாமே பிரச்சனைனா வந்திருக்க எல்லாரையும் சாகடிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க இப்போ துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாரையுமே சுட்டு சாகடிக்கிறாங்க இதுவும் ஒரு கற்பனை தான் இதை கேட்ட இந்த பெரியவர் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை இது என்ன சினிமாவா நெஜ வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயின் அதுவும் சரிதான்னு சொல்கிறாங்க இப்போ நெஜத்தில் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க அம்மா வராங்க ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க இவங்களும் சொல்லாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் தைரியம் வரல ஒன்றும் இல்லைமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போ ஒரு புடவை கீழே விழுது இதை பார்த்த ஹீரோயினுக்கு தூக்கு மாட்டி இறந்துடலாமான்னு தோணுது இப்போ புடவையை ஃபேனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க டோரு லைட்டாக ஓப்பனில் இருக்குது அப்போ வந்திருந்த சொந்தக்கார அக்கா ஒருத்தவங்க இதை கவனிக்கிறாங்க டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்துருக்காங்க இந்த அக்காவும் என்னடி பண்ணிட்டு இருந்தேன் உள்ளேன்னு கேட்குறாங்க இவங்களும் ஒன்றும் இல்லைக்கா சும்மா டயர்டாக இருக்குன்னு உக்காந்துருந்தேன்னு சொல்கிறாங்க இந்த அக்காவும் ஓ அப்படியா சரின்னு சொல்கிறாங்க சந்தேகமாக திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்போ அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் திரும்பவும் கால் பண்ணுறாரு உங்கள் அப்பா அம்மா கிட்டே விஷயத்த சொன்னியம்மான்னு கேட்குறாரு ஹீரோயின் இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமான்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க இல்லைங்க அதெல்லாம் வேணாம் என்ன பண்ணுன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் அமைதியே இருங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயினோட முறை பையன் அங்கே வராரு என்ன அர்ச்சனா எப்படி இருக்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த மொரமாமனுக்கு உண்மையிலேயே உண்மையிலே வருத்தம் சின்ன வயசில் நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன் அதெல்லாம் உனக்கே தெரியும் என்னை கண்டுக்கவே இல்லை பாத்தியான்னு சொல்கிறாரு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் இவன் வேறு நேரங்காலம் தெரியாமல் டார்ச்சர் பண்ணுறானேன்னு நினைக்கிறாங்க கதவை சாத்திடுறாங்க இப்போ இவங்க அப்பா வராரு ஏம்மா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாரு ஆனால் இப்போவும் இவங்க உண்மையை சொல்லலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் ஓடி போன அந்த மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணுறாரு அர்ச்சனா என் மேலே நீங்கள் கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என் நிலைமையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னை பேச விடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் ஹீரோயின் கடுப்பில் இருக்காங்க நீங்கள் சொல்கிறத கேட்க நான் தயாராக இல்லை ஃபோனை வைங்கன்னு கட் பண்ணிடுறாங்க அடுத்து தம்பி உள்ளே வரான் ஏன்டி உள்ளேயா இருக்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான் இப்போ தான் ஹீரோயின் உண்மையை சொல்கிறாங்க மாப்பிள்ளை ஓடி போன விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட தம்பி அதிர்ச்சி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் ஹீரோயின் நானும் சரியாக முடிவு எடுக்கல ஆனால் யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் சொல்லாதன்றாங்க எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி படுக்கிறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயின் கட்டிலுக்கு அடியிலேருந்து ஒரு சின்ன பையன் எந்திரிச்சி வரான் ஹீரோயினும் தம்பியும் பேசினதை பையன் ஒட்டு கேட்டிருக்கான் இவன் நைஸாக வெளியே ஓடி வரான் இவன் ஹீரோயின் கவனிக்கவே இல்லை இப்போ இவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை எழுப்புகிறான் டே இந்த கல்யாணம் நின்று போச்சான் மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரான் அவங்க பேசினதை நான் கேட்டேன்னு சொல்கிறான் ஆனால் இந்த பையன் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கி எழுந்து ஹீரோயின் வராங்க இந்த மீசக்காரர் மட்டும் இங்கே உக்காந்தே இருக்காரு ஹீரோயின் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க இப்போ மனசுல இருக்க கவலை அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க முப்பது பேர் வந்து பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க முப்பத்தி ஒன்னாவதா ஒருத்தன் சரின்னு சொன்னான் ஆனா அவனும் கடைசி நேரத்தில் காலை வரிட்டான் ஆல்ரெடி வேலை வேறு போயிடுச்சு என்னோட சேவிங்ஸ் பணம் எல்லாத்தையும் இந்த கல்யாண செலவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ விஷயம் தெரிஞ்சால் அப்பா அம்மா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறன்னு தெரியல நினச்சாலே பைத்தியம் பிடிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மீசக்காரர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு எந்த பதிலுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு கை கழுவிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ ஹீரோயின் கிட்ட படிக்கிற அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்க தாய் தாய்மாமா வினித்தவங்க வராங்க ஹீரோயினை கூப்பிட்றாங்க இவங்களும் என்ன விஷயம்னு கேட்டால் இந்த நேரத்தில் உங்ககிட்ட இதை சொல்கிறது தப்பு தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டால் இதையும் சொல்ல முடியாது நான் உங்களை லவ் பண்ணுற அர்ச்சனா உங்களை முத வாட்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ இதை சொல்கிறது கூட தப்பு தான் இருந்தாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க இப்போ மறுநாள் காலையிலேயும் வருது கல்யாணத்துக்கு ஹீரோயின் ரெடி ஆகுறாங்க ஒரு மண்டபத்தில் தான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மாப்பிள்ளை ஓடின விஷயத்த ஹீரோயின் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை இவங்களும் ரெடியாகி மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க அந்த வினித்து இருக்கார் இல்லையா அவரும் அக்கா பொண்ணும் கூட அங்கே தான் இருக்காங்க இந்த வினித்து தான் அந்த மைக் செட்டு எல்லாத்தையுமே வாடகைக்கு விடுறவர் இப்போ தான் மாப்பிள்ளை இருந்து எந்த தகவலுமே வரலையே எல்லோரும் எங்கே போனாங்கன்னு ஒரே சலசலப்பு ஆரம்பிக்குது ஹீரோயின் நிலைமை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ டக்குன்னு மைக் முன்னாடி வராங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த கல்யாணம் நின்று போச்சே இது எனக்கு நேற்று ராத்திரியே தெரியும் ஆனால் நான் அப்போவே சொல்லியிருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்களும் ஒன்று முன்னா கூடி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்க அப்போவே வீடு ஒரு துக்க வீடு மாதிரி ஆயிருக்கும் அதனால தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது அதனால தான் இப்போ சொல்கிறேன் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது மாப்பிள்ள ஓடி போனா அது அவனோட தப்பு தானே சொல்கிறாங்க இதை கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே கை தட்டுறாங்க இவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன் எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காளே அது பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க அங்கே இருந்த தாத்தாங்களும் பாராட்டுறாங்க சரி கல்யாணம் நின்னா நிற்கிட்டோம் நாம் எந்த செலிப்ரேஷனையும் ஸ்டாப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க இப்போ கேக் கட் பண்ணி ஹீரோயின் எல்லாருக்கும் ஊட்டுறாங்க இப்போ பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க கல்யாணம் நின்னதுல இந்த வினித்துக்கு தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது சரி இப்போ என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஹீரோயின் சம்மதம் தான் சொல்கிறாங்க ஆனால் முதல்ல எனக்கு ஒரு வேலை வேணும் மேற்கொண்டு நான் ஒரு எக்ஸாம் எழுதணும் எப்படியும் வேலையெல்லாம் கிடச்சி நான் செட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷமாவது டைம் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு கேட்குறாங்க இவரும் ஒரு வருஷம் தானே தாராளமாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு இவர் பேசுனது ஹீரோயினுக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ கல்யாண மண்டபத்தில் வந்த எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க அப்போ ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் மட்டும் சோகமாக உக்காந்துருக்கான் இவன் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு அங்கே வராங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதுக்கு இவன் எப்படி நீ உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்குறான் அதுக்கு இவங்க இது அவங்க முடிவு பண்ணால் போதுமா என் மனசுக்கு பிடிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க இவனை பார்த்து சிரிக்கிறாங்க இதுலேயே இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இவன் விட்டு கிளியர் ஆகிடுது இப்போ பந்தியில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வினித்தோட அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க மைண்ட் வாய்ஸில் என் டீச்சரோட கல்யாணம் நின்று போனதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இப்போ தான் சில விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே இந்த வினித்து தன்னோட அக்கா பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பார் தேங்காய் உடச்சு அங்க பிரதட்சினை பண்ணி அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது அவள் எனக்கு தான் கிடைக்கணும்னு சாமி கும்பிடுவார் அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணு அங்கே வருவாங்க ஹீரோயின் கட்டிகர்தான் இருந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா அவரோட லவர் தான் இவங்க அந்த மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க வேண்டிப்பாங்க ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேர் வேண்டுதலுமே ஒன்று தான் இவங்க கும்பிட்ற சாமி யாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க அந்த சாமியோட முகமும் அந்த மீசக்காரரோட முகமும் ஒரே மாதிரியே இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேர் வேண்டுதலையும் நிறைவேற்ற சாமி தான் மீசக்காரர் ரூபத்தில் வந்திருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க இத்தோட படத்தை முடிகிறாங்க இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்